Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வரலாறுல இருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆன்சர் பார்க்கலாம். ஹிஸ்டரியில முதல் கர்நாடக போர் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாஸ்திரமை போரினுடைய பிரதிபலிப்பாகும். முதல் கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா ஐலா ஷஃபில் உடன்படிக்கையினுடைய படி முடிவடைந்தது. நெக்ஸ்ட் பிரெஞ்சு தளபதி பூஸ்லி ஹைதராபாத்தின் நிஜமாக நியமனம் செய்தவர் யார் பார்த்தீங்கன்னா சலபத் ஜங்கின். கர்நாடகத்தில் ஆற்காட்டு முற்றுகையிட்டு கைப்பற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். பிரெஞ்சு தளபதியாக இந்தியாவில் நியமனம் செய்யப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா கோத்யு. ஆங்கிலேயர்களுக்கு இரண்டாம் கர்நாடக போர் வந்து பெரும் வெற்றியை வந்து ஏற்படுத்தியது. கிபி 1756 ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 போரினுடைய எதிரொலியாக இந்தியாவில் 3 கர்நாடக போர் வந்து நடைபெற்றது. ஆங்கிலேயரினுடைய புதிய டேவிட் கோட்டையை கைப்பற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா கவுண்டி லாலி. பிரெஞ்சு படையை கிபி 1760 வந்தவாசி போர்க்களத்தில் தோற்கடித்த ஆங்கில தளபதி யார் பார்த்தீங்கன்னா சர் அயர்கோட். நெக்ஸ்ட்டு 3 கர்நாடக போர் கிபி 1763 பாரிஸ் சமாதான உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. இந்திய வியாபாரிகளுக்கு உதவிடும் நோக்கில் சுங்க வரியை ரத்து செய்த வங்காள நவாப் யார் பார்த்தீங்கன்னா மீர் காசிம். நெக்ஸ்ட்டு பக்சார் போருக்கு பிறகு 1765 வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். நெக்ஸ்ட்டு கிபி 1767 ஹைதர் அலி மற்றும் நிஜாமை ஆங்கிலேயர்கள் எந்த இடத்துல தோற்கடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செங்கம். நெக்ஸ்ட்டு கர்நாடக போர்கள் 1746 1763 நடைபெற்றது. நெக்ஸ்ட்டு ஆற்காட்டு வீரர் என பெருமையார் அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா வந்து ராபர்ட் கிளைவ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.